ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் அண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து இந்த ஆல்ஃபபெட் லெட்டர் இங்கிலீஷ் லெட்டர் சீரீஸில் வந்து நம்ம லெட்டர் எஃப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம ஏபிசிடிஇ பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வாட்ச் பண்ணணுன்னா என்னோடய சேனலில் வந்து ஆல்ஃபபெட் சீரீஸ் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் வந்து நான் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய வீடியோஸ்லேயும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம இந்த லெட்டர் எஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதனால் நமக்கு வந்து நம்ம பர்த்டே பேக்ட்ராப்ஸ், அப்புறமா கஸ்டமைஸ்டு நேம்ஸ், அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஈஸி இது பண்ணவும். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, இந்த எஃப் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யான் தேவை. இந்த ஆல்ஃபபெட் சீரீஸ் எல்லாத்துலேயுமே நான் ஹூக் சைஸ் வந்து 3.5 mm தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் ஃப்யூச்சரில் வந்து நான் பேனராக யூஸ் பண்ணாலுமே எனக்கு எல்லா லெட்டர்ஸுமே ஒரே சைஸாக இருக்கிறதுக்காக. நீங்கள் வந்து என்ன ஹூக் சைஸ், எந்த டைப் ஆஃப் யான்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிசர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற ரிமைனிங் யான்ஸை தைக்கிறதுக்காக யான் நீடில் ஆர் டார்னிங் நீடில். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் அண்ட் கிராஷிட்டிங் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், எஃப் வந்து ரொம்ப ஈஸி தான். இ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எஃப்பில் வந்து இந்த பார்ட்டு மட்டும் வராது. ஓகே, மற்றபடி இப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு இது பண்ணுறது தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட், பேசிக்ஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோடய லிங்க் நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், யாருனாலுமே கிராஷிட்டிங் கற்றுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹூக் அண்டு இந்த மாதிரி ஒரு உள்ள நூல் போதும். ஓகே, ஸோ இப்போ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. செயின் 15, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, 15 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. ஹூக்கில் இருந்து செகண்ட் செயின்னா ஃபஸ்ட்டு செயின் இது, செகண்ட் செயின் இது. ஓகே, ஒன் டைம் டபுள் க்ரூஷே, யான் ஓவர், ஹூக் இன்செட் பண்ணி ஃபஸ்ட்டு டூ லூப்ஸ், செகண்ட் டூ லூப்ஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர் செயின்ஸுக்கு வந்து 1, 2, 3, 4 ஃபோர் செயின்ஸுக்கு ஒன் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. ஸோ யான் ஓவர், 1, 2, 3, 4. ஓகே, ஃபோர் செயின்ஸுக்கு ஒன் ஒன் டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் செயின் 5, 1, 2, 3, 4, 5. இப்போ ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் டபுள் க்ரூஷே, அப்படியே ரிமைனிங் 1, 2, 3 செயின்ஸ்லையுமே ஒன் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. ஸோ ஹூக்லேருந்து ஒன் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்லேருந்து டபுள் க்ரூஷே பண்ணணும். 1, 2, 3, 4. ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த குட்டி இது பார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 4 வந்து டபுள் க்ரூஷே பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த லாஸ்ட்டாக டபுள் க்ரூஷே பண்ணோம் பார்த்தீங்களா, இதில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பேஸ், ஓகே இந்த பாருங்கள் இந்த ஸ்பேஸில். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்பேஸில். ஓகே, ஸோ ஃபஸ்ட் யான் ஓவர்,
ஃபஸ்ட்டு ஒன் டைம் டபுள் க்ரோஷே, இந்த லாஸ்ட் டபுள் க்ரோஷேயில் நெக்ஸ்ட்டில் ஒரு ஸ்பேஸ் காமிச்சேன்னா அதில் வந்து ஹூக் இன்செர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே போயிடும். ஸோ அதில் ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் வந்து நம்ம த்ரீ செயின்ஸ் கவுண்ட் பண்ணணும், அதாவது இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு பக்கத்தில் இருக்க செயின் 1, 2, 3 தேர்டு செயினில் நீங்கள் ஹூக் இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் ஒன் டைம் டபுள் க்ரோஷே, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒர்க்கை டேர்ன் பண்ண போகிறோம். எப்போவுமே ஒர்க்கை வந்து கிளாக் வைஸில் தான் டேர்ன் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இப்படி டேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ ஒர்க்கை வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண டபுள் க்ரோஷே ஸ்டிச் இது, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஏன்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு ஒன் டைம் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் க்ரோஷே ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச், அதை விட்டுட்டு த்ரீ ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3 இந்த தேர்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஹூக் இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, அகெயின் என்ன பண்ணணும்னா ஒர்க்கை வந்து டேர்ன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஒர்க்கை இப்படி டேர்ன் பண்ணிக்கிறணும். ஓகே, இப்படி டேர்ன் பண்ண பிறகு நமக்கு வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிடச்சிரும், நம்ம செயின்ஸ் போட்டது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு டூ ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் டபுள் க்ரோஷே, இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். 1, 2 நெக்ஸ்ட்டு டூ ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் டபுள் க்ரோஷே, 1, 2 ஓகே. நெக்ஸ்ட்டு டூ ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயின் 7 எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து செயின் 7 போட்டு இதை மட்டும் பண்ணிட்டா முடிஞ்சிடும். ஓகே, செயின் 7, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் டபுள் க்ரூஷே, அப்படியே ஃபாலோட் பை எண்ட் வரைக்குமே ஒன் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. ஸோ யான் ஓவர் ஒன் டைம் டபுள் க்ரூஷே, தென் ஈச் செயின்ஸில் ஒன் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. லாஸ்ட் செயின். ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த டபுள் க்ரூஷே, அதில் வந்து நான் முன்னாடி இதில் காமிச்சேன்ல அதே மாதிரி டூ ஸ்பேஸ் ஃபைன் பண்ணி அதில் ஒன் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. ஸோ யான் ஓவர் ஃபஸ்ட்டு செயின் வந்து கொஞ்சம் அப்படி ட்விஸ்டடாக இருக்கும், அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஒன் டைம் டபுள் க்ரூஷே, ஒன் டைம் டபுள் க்ரூஷே, அகெயின் நெக்ஸ்ட்டு செயின், நெக்ஸ்ட் செயின். அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு அந்த வி இது தெரியும் செயின் மாதிரி. ஸோ அங்கே வந்து ஒன் டைம் டபுள் க்ரூஷே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே 1, 2, 3 ஸ்டிச்சஸ் தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டிச் அதாவது தேர்டு ஸ்டிச்சில் ஹூக் இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய எஃப் ஓவர், ரிமைனிங் எட்ஜஸ் வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் தச்சுருங்க டார்னிங் நீடில் யூஸ் பண்ணி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட லெட்டர் எஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஹெவியான வெயிட்டுக்கு அடியில் இந்த மாதிரி புக்ஸ் அந்த மாதிரி அடியில் வச்சிங்கனாலும் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். இல்லை லைட்டாக அயன் பண்ணாலுமே நமக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். க்ராச்சிட்டிங்லே கீ செயின், அப்புறமா எம்ப்ராய்டரி ஹூப் ஆர்ட், கிராஃப்ட்டு வந்து எப்படி வந்து வேஸ்ட் இதிலே நம்ம வந்து மொபைல் ஸ்டாண்ட் பண்ணுறது, பென் ஸ்டாண்ட் எப்படி வந்து நியூஸ் பேப்பர் வச்சு பண்ணுறது, அதெல்லாமே நான் வந்து என்னோடய சேனலில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நிறைய டிஏஒய்ஸ் அண்டு மெயினாக க்ராச்சிட்டிங் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பேபிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஸ்வெட்டர், பேபி ஹேட், டால்ஸ் அந்த மாதிரி நிறையா போட்டிருக்கிறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கனாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. லேர்னிங் ஸ்டேஜில் ஆல்ஃபபட்ஸ் நீங்களே செஞ்சு சொல்லித்தரலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.